हाय फ्रेंड्स इनकी नाम पाकपो वीडियो प्राणवायु पता प्राणवायुना वे नम्बर श्वास आक्सीजन पता इनकी पाकपो आक्सीजन अल्व नाजिकटे वेपी सरीसेल वाल संद की आक्सीजन अल्व अधिकला अभी पाकल वांग இயற்கையாகவே வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11,000 லிட்டர். ஒரு நிமிடத்திற்கு 7 to 8 லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 பிராணவாயு சிலிண்டர்களுக்கு சமம் சொல்கிறாங்க. அந்த ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய். அப்போது ஒரு நாளுக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஒரு சிலிண்டரின் விலை 2,100 ரூபாய். ஒரு ஆண்டுக்குன்னு வச்சோம்னா 7,66,500 ரூபாய். ஒரு மனிதன் வாழக்கூடிய காலம் 60 ஆண்டுன்னு கணக்கிட்டோம்னா 5 கோடி ரூபாய் சுவாசிக்கிறதுக்கு மட்டும் செலவாகுதுங்க. ஆண்டுக்கு ஒரு மரம் தரும் ஆக்சிஜனோட மதிப்பீடுன்னு பார்த்தோம்னா 23,000 கோடிங்க. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் ஒரு மரம் கொடுத்து இதை எப்படி வளர்க்கணும் இதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அதிகமாக இடம் இருந்துச்சுன்னா அரச மரம் வேப்ப மரம் போன்ற மரங்களை வளருங்க. இது அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய மரம் கூட சொல்லலாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வீட்லேயே வளர்க்குற மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற தாவரங்கள் துளசி மற்றும் கற்றாழை போன்ற மூலிகை வாய்ந்த தாவரங்களையும் வீட்டில் வச்சு வளர்க்கலாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேமித்து வைக்கலைனாலும் பரவாயில்ல. இது போன்ற செடிகளையும் மரங்களையும் வளர்ப்பதன் மூலம் வருங்காலத்தில் அவங்களுக்கு இது மிகப்பெரிய சொத்தாக இருக்குங்க. யாருக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைகளுக்காக நம்மளால் முடிஞ்ச மரங்களை வளர்ப்போம், மரங்களை காப்போம், இயற்கையை நேசிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.